பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் நான் பேச வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை, அவர் சொன்ன பல வார்த்தைகள் உண்டு, அதில் சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 6:27 திரும்ப உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்து எல்லாரும் உங்கள் பைபிளை எடுத்து தேடி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா இந்த வேதத்தை வாசிக்கிறது கிருபை, தினந்தோறும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அதனால தான் பார்க்குற உடன்படிக்கை பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? காலையில் எந்திரிச்சோன்னு அந்த மன்னா, காலைதோறும் அந்த கிருபை. இந்த காலையில் அல்லது இரவில் எப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி, வேதாகமத்தை மறந்துடவே கூடாது. எடுத்து கையில் வச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? மகளே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மகளே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மொற்ற வாழ்வை தருவேன் பாராயோ, மொற்ற வாழ்வை தருவேன் பாராயோ. மகனே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மகளே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மொற்ற வாழ்வை தருவேன் பாராயோ, வாழ்வை தருவேனிது பாராயோ. உள் பாபம் முற்றும் பரிகரித்தேனே, உள் பாபம் முற்றும் பரிகரித்தேனே, அதில் உண்மையாய் வசிக்கையிட கொடுப்பேனே, அதில் உண்மையாய் வசிக்கையிடம் கொடுப்பேனே. மகளே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மகனே நெஞ்சனக்கு தாராயோ, மொற்ற வாழ்வை தருமேனிந்து பாராயோ, வாழ்வை தருமேனிந்து பாராயோ. அழுக்கின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கிய அருள் கொடுப்பேனே, அழுக்கை நீக்கிய கொடுப்பேனே. மகளே, மகளே, மகளே உன்னெஞ்சனக்கு தாராயோ, மகளே உன்னெஞ்சனக்கு தானாயோ, மொற்ற வாழ்வை தருவேனிது பாராயோ, வாழ்வை தருவேனிது பாராயோ. எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? எனக்கு செவி கொடுக்கிற, லூக்கா 6:27, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது வந்து ஆண்டவர் அப்படின்னு நம்பாதவங்களுக்கு சொல்லலை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு சொல்றார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அது மட்டும் இல்ல உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு பாருங்க. உன்னை, உன்னை ஒரு கண்ணத்தில் அறைகிறவனுக்கு மறு கண்ணத்தையும் கொடு. இது பெரிய சத்தியம்ங்க, இது நம்மால முடியாது. ஏன்னா அவர் அந்த கண்ணத்தில் அறை வாங்கினார்.
அதனாலதான் இதை சொல்லியிருக்கார். கன்னத்தில் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ ஏங்குகிறார். கன்னத்தில் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ ஏங்குகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்பிவிட்டா தள்ளாடி தமிழ் கழை போடு என் நேசத்துரு சுமந்து என் நேச கொள்கதா பல்லையின் மேல் நடந்து மிஞ்சும் பலத்தா இட்டி எடுத்து மிஞ்சும் பலத்தா இட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை. மிஞ்சும் பலத்தா இட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை. ஓடி வருதி ஓடி வருதி சகரை நோக்கி பாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே சொன்ன வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால முடியாத காரியத்தையும் சொல்லியிருக்கார். சத்ருவை சிநேகி பகைக்கிறவனுக்கு நன்மை செய், உன்னை நிந்திக்கிறவனை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்ன ஒரு அதோட நிப்பாட்டிக்கலாம்ல. உன்னை ஒருத்தன் ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தையும் கொடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக நடப்புல மக்கள் சொல்றாங்க, ஒருவன் ஒன்று இடது கன்னத்தில் அடைந்தால் வலது கன்னத்தையும் அப்படின்னு சொல்லுதா, இல்லை வலது கன்னத்தில் அடிச்சாவா? மத்தியில் வரும். ஆ, ஏன்னா மிக அழகாக சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னதில் சில அர்த்தங்கள் உண்டு. இந்த லூக்கா வைத்தியர் சொல்லுகிறார், உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மற்ற கன்னத்தை என்ன செய்ய கொடுன்னா. ஆனால் அங்கே சொல்கிறாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால். அது எங்க இருக்கு? 5:39 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சரி, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இந்த சத்தியத்துல பெரிய சத்தியம் இருக்கு. இப்ப நீங்க என்னை தொலைக்காட்சியில பாக்குறீங்க, இப்ப எனக்கு நேரம் முன்னாடி இப்படி நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னைய பார்த்து நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க வலது பக்கம் எதாகும்? இந்த பக்கம் எனக்கு எனக்கு என்ன வலது பக்கத்தில் உங்களுக்கு வலது பக்கம் எனக்கு எந்த கைப்பக்கம் வந்துடும்? இடது கைப்பக்கம். இடது கைட்ட அடிக்க முடியுமா? கொஞ்சம் பலம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வலது கை தான் என்ன இருக்குது, பலம் ஜாஸ்தி. அப்போ ஒருவனுடைய வலது கன்னத்தில் அடித்தாலும் அந்த இடது கையால் அடித்தா இப்படி வாங்கி இப்படி அடிக்க முடியுமா? லேசாக தான் அடிக்க முடியும். ஆனால் அதை விட ஒரு பலமான அடி அடுத்த கையில் அடிக்கலாம். ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு, அது இங்க சொல்லியிருக்கு. ஆனா அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி. மறு கன்னா இடது கன்னம். அது வந்து வலது கிட்ட ஓங்கி படார்னு அறையிற அளவுக்கு என்ன செய்ய ஒப்பு கொடு. நம்மால முடியுமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை குறித்து நகைக்கிற மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய போதனைகள் எல்லாம் உண்மை. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. ஒருத்தன் உன்னை வலது கணத்தில் நினைச்ச இடது கணத்தை திருப்பி காட்டு. அதோட நிப்பாட்டல. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. செய்யறதுல நாமளா தான் புண்ணியத்தை கொடுத்தா
பல்ல பிடுங்கி என்ன செய்வாங்க, பதம் பார்ப்பாங்க, பழமொழி சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லலை இயேசு. அங்கே எடுத்துக்கொள்றவனுக்கு மனம் திரும்பணும். ஒரு சமயத்தில் ஒருத்தன் திருட போனானா, அவரு கூட சொன்னார், எப்பா எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் தான் முடிச்சிருக்கேன், உனக்கு என்ன ஒன்றுமோ திருடிப்போ, ஆனால் போகிறது இந்த பக்கம் குடிப்போ, பாக்கெட் எல்லாம் படுத்திருக்காங்க, மீச்சிடாது என்னாரான். அவன் அடுத்த நிமிஷம், ஐயா என்னை மன்னிச்சிருக்கேன், ஏன்ப்பா நீ திருடிட்டு போ, நான் திருடத்தான் வந்தேன், ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, என்ன வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் அந்த பக்கம் போயிரு, இந்த பக்கம் ஆழ்க்க படுத்திருக்காங்க, உன்னை பிடிச்சிக்கிடுவாங்க, நான் உன்னை பாதுகாப்பாக நிற்கிறேன், அங்கேயே திருடிட்டு போ, நீங்கள் வருங்க. இதுதான் என்னை மாற்றுச்சு. நானும் என்னை கண்பாருடைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சொல் ஒரு மனிதனை உணர்த்தி விடும். இவர் சொல்கிறார், உன் அங்கே வேணும்னானா வஸ்திரத்தையும் விட்டுக்கொடு. அதோட இன்னொரு காரியத்தை சொல்கிறார், உன்னை ஒருத்தன் வாசிங்க, உன் அங்கேயே விட்டு கொடு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. நம்மளால் முடியுதா? கேட்குறவன் தகுதி என்ன? கொடுத்தா திரும்ப தருவானா? இவனுக்கு நன்மை செஞ்சால் திரும்பி என்னைக்கா வருமா? கல்யாணத்தை கூட அப்படி பார்த்தோம் ஜீவன், இவனுக்கெல்லாம் போய் உடஞ்சி வேண்டியில, என்ன திருப்பியாக தரப்போகிறான், திருப்பி கொண்டாந்து இவன் கொடுப்பானா? அண்ணு கொடுக்க மாட்டான், இவனே வெறும்பைய, ஏதோ காசு வரட்டதான் வாங்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நன்மை செய்யுங்க. இந்த கல்யாணத்தில் நான் அப்படி தான் உங்களை சொல்கிறேன், இவங்க உங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க, ஆனால் கத்தர் தருவார். என கண்பார்களே, மிக அழகான வசனங்கள் இங்கே பார்க்குற. திரும்ப வாசிமாத என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இதெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்கவே முடியாது, ஆனால் நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். நம்மகிட்ட ஒருத்தன் சட்டை எடுத்துக்கிறேன்னா, இந்த சேர்த்து இதையும் கொண்டு போம்போம்மா. ஒருத்தன் நம்மகிட்ட கேட்குறான், திருட வரான், அவனை எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, கேட்கிற எவனுக்கும் கொடு. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ. நல்லா கவனிங்க, நல்லா, இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஏன்னா சிலரு பழைய துணியை கொண்டாந்து கொடுப்பான், இது நன்மையில் சேர்க்க முடியாது. ஏன்னா பழைய துணி கொடுக்கறது பெரிய நன்மை கிடையாது. இன்னைக்கு உனக்கு ஒருத்தன் அப்படி அள்ளி கொடுத்தா என்ன சொல்லுவேன், அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவான், நான் என்ன பழைய துணிக்காக வந்தேன், நாம அப்படி எப்படி செய்வோம், நாம ஏற்றுக்கொள்ளுவோமா? அதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருக்கு அது விளங்காதனால தான் இது நன்மை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நன்மை தான். ஆனால் நீ ஒன்று எடுத்து கொடுத்தாலும் புதுசாக கொடு, அது பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் இன்னைக்கு பழச கொடு தள்ளுறதுல இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பை கூட விட மாட்டான், பையில் வச்சு அனுப்பிடான், போட்ட செருப்பு, வந்த செருப்பு, பிஞ்ச செருப்பு, கேட்டால் சொல்லி இதெல்லாம் நல்லா தச்சா உதவும், தச்சா உதவும் தான் உதவாது தான், நீயே பிஞ்சு உடம்புற போட்டிருக்கேன், அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். நன்மை செய்யணும்னா நல்லதை செய்யுங்க, நல்லதை செஞ்சால் மேன்மை உண்டு. ஆண்டவர் பார்க்குறாருங்கிறத மறந்துடக்கூடாது. இங்கே அழகாக சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த வசனத்தை வாசிச்சோன்னு யோசனை வர ஆரம்பிச்சு வாசிங்க. முதல்ல அந்த திரும்பி உங்களுக்கு மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே. இன்னைக்கு மனுஷன் உன்னைய கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது, தாண்டா அப்படி தூக்கி போட்டால் எடுப்பியா? கூப்பிட்டு உன்னை எப்படி கனப்படுத்தணுமோ நீ அப்படி என்ன செய்ய, மற்றவர்களை கனப்படுத்து. அதனால் நம்ம ஆட்கள் பரவாயில்ல, டேபிளில் உட்கார வச்சுருவாங்க, ஆனால் அந்த துணி கொடுக்குற சமாச்சாரத்தில் தான் இன்னும் மாறவே மாட்டேன்றாங்க. நான் உடனே கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும். சிலர் ஒன்றுக்குமே ஆகாது, அதெல்லாம் கொடுத்து நம்மளை நாமளே குறைச்சிக்கக்கூடாது. உங்களுக்கு அதை மனுஷர் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அதை முதல்ல நம்மை வைத்து, முதல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டோமானால் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய விசுவாசத்தை முதல்ல நாம் செக்கப் பண்ணி பார்க்கணும். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க, புதுசாக கொடுக்கணும்னு விரும்புகிறோம், அப்போ அதை மாதிரி நாமளும் என்ன செய்யணும், புதுசாக தான் செய்யணும். மனுஷர் நமக்கு பழைய துணியாக ஒரு பொட்டினம் கட்டி கொண்டாந்தா என்ன சொல்லுவோம், இது எது கொண்டு வந்த பெரிய வந்துட்டான்,
அப்போ நாம் கொடுக்கும்போது நம்மளை கத்தர் என்ன செய்வார்? நல்லா செய்யணும், நல்லதா செய்யுங்க, நல்லா கவனிங்க, நல்லதாக செய்யுங்க, ஆனால் நல்லதாக செய்யுங்க. ஏன்னா நிச்சயமாக அவருடைய கண்களுக்கு தெரியாமல் போகவே போகாது. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி. உங்களுக்கு ஒருத்தன் தராசில் காந்தத்தை கட்டி ஏமாத்தனா ஏற்றுக்குறீங்களா? அது தப்பு. அப்போ நாம் மட்டும் மற்றவனுக்கு வியாபாரிகளே, ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு மனுஷர் என்ன செய்யணும், நல்ல நோட்டாக கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, நல்லதையே கொடுங்க. சில நேரங்களில் நமக்கு அது தெரியலை, சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். நமக்கு அவர் என்ன செய்யணும், மற்றவங்க செய்யணும் விரும்பணும், நாம் அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், செஞ்சு பழகணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆகாதெல்லாம் ஒருத்தனை தீ கொடுத்து அந்த இதெல்லாம் நல்லது அப்படி சொல்கிறது பெரிய காரியம் கிடையாது. நாம் நல்லது செய்யணும், நல்லதாக செய்யணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஐஸ்வர்யவான்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொடுத்ததை பார்த்துக்கிட்டு இருந்தவர், ஏழை விதவை கொடுத்ததை பார்த்தவர் நம்ம கொடுக்கறத பார்க்க மாட்டாரா? ஏன்னா கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஆமாம், மறந்துடக்கூடாது. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களை கூப்பிட்டு ஒருத்தன் வாசலில் கூட ஏற்றாம இந்தாண்டா அப்படி தூக்கி போடுவீங்களா? தூக்கி போட்டால் ஏற்றுக்குறீங்களா? அதுமாதிரி மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. ஒன்று கொடுக்காமல இருந்துரு, கொடுத்தா நல்லதை செய், நன்மையை செய். வாசிங்க. அப்படியே அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால், அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவங்களையே நீங்க சிநேகித்தா என்ன பலன்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன சிநேகிக்கிறான், நாமளும் அவன் சிநேகிக்கிறோம், இவ்வளவுதான். யாருமே என்னை சிநேகிப்பார ஒருத்தரும் இல்லையேன்னு ஏங்குறாங்க பாருங்க. அவங்களை போய் சிநேகிங்க. பிணியாணியும் மெய்ப்பதோ பெரிய மதி ஏத்தனோ எல்லாம் ஏசுவே, எனக்கெல்லாம் ஏசுவே. கொல்லை மேகோயுவோ தோடை ஏசுவே. சௌபாத்தியமும் ஆனியம் ஆரமும் ஆஸ்தியும் சௌபாத்தியமும் பிணியாணியும் மெய்ப்பாரோயன் பெரிய மதி ஏஸ்தரோ எல்லாம் ஏசுவே. கவலையில் ஆறுதல் கண்குளிர் ஜோதி பிணியாளியும் மெய்ப்பனும் என் பெரிய மத்தியஸ்தர். இந்த பாட்டை தெரியாத ஒருத்தரும் கிடையாது. ஆனால் பிணியாளிகளை பெரிய மத்தியஸ்தர் எங்க வச்சிருக்கோம்? நீங்க சொன்ன உங்களை சிநேகிக்கிறவன், அவன் என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்க வந்தா நான் பார்க்க போறேன், அவன் என் கல்யாணத்துக்கு வந்தா நான் போறேன், அவன் என் வீட்டு கிரக பிரயோசத்துக்கு வந்திருக்கான் நான் போறேன். இதுல என்ன பிரயோஜனம்? பதிலுக்கு பதில், பழிக்கு பழி. நம்மகிட்ட இருக்க இன்னும் தீரலையே. அநேகம் பேர் என்னை வையிறீங்க, இவரு இப்போ கடாமுடன் பேசுகிறார். உண்மைங்க, இதுதான் உண்மை நடக்குது. நோட்டு வச்சு அப்புறம் எனதுக்கு பத்திரிக்கை எழுதுறிய? ஏன்னா தப்பிடக்கூடாது. கணக்கு போட்டு தான் பத்திரிக்கை போகும். எவ்வளோ பேர் வந்திருக்கா? ஆமாம், இவ்வளோ பேர் வருவான். நம்ம போயிருக்கோம்ல வருவான். அப்புறம் என்ன பிரயோஜனம்?
எனக்கண்மார்களே, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அவங்க அப்படித்தானே செய்யறாங்க. அப்ப நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நாம கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோமே, நம்முடைய ஜீவி எப்படி இருக்கு? கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவிதம், கிறிஸ்துவின் மக்களோ ஆனந்த பாக்கியம். கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் பதிலுக்கு பதில் செய்யறதா? பகைவருக்கு அன்பு காட்டுவேன், வெறுப்பவருக்கு நன்மை செய்வேன், சபிப்பவருக்கு ஆசி கூறிடுவேன், தூற்றுவருக்கா ஜெபிப்பேன் சொல்ற நாம சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் பலன் என்ன? பாவிகள் அப்படி செய்யறாங்களே, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை. அடுத்தாப்புல ஒரு வார்த்தையை பாருங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே. ஆமாமா, நான் படுத்திருக்கும் போது சோறு கொண்டாந்தேன், ஆஸ்பத்திரிக்கு வந்தால் கஞ்சி கொண்டாந்து கொடுத்தா நானும் ஒரு நாள் கொடுக்கலன்னா தப்பாக நினைப்பேன். இது என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எத்தனையோ பேர் யாருமே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க, ஒரு காப்பி வாங்கித்தர ஒருத்தர் வருவாங்களான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு போய் நன்மை செய்யுங்க. எனக்கு கண்மாரே, வசனத்தினால் அன்பு கூறுறது நன்மை இல்லைங்க. நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற வேண்டும், அதுதான் நன்மை. நன்மைனோட பணமாக அள்ளி கொட்டினா நன்மை, சொத்து சொத்து எழுதி வச்சா தான் நன்மை இல்லை. அது எத்தனையோ பேர் வச்சுட்டு போயிட்டான், இன்னைக்கு அதை எப்படி எப்படியோ போயிடுச்சு. இருக்கிற நாளில் தன்னால் இயன்றதை செய். பதிலுக்கு பதில் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. சிநேகிக்கிறே உங்களை சிநேகித்தால் உங்களுக்கு பலன். பாவிகளை அப்படி செய்யறாங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால். ஆமாம், நான் படிக்குமா அந்த காலத்தில் எனக்கு சட்டை கொடுத்தான், இப்போ வேலை ஆகுமா நான் சட்டை கொடுக்க, அதில் என்ன பிரயோஜனம்? நீ பதில் கொடுத்து தீக்கிற அவ்வளோதான், தித்துவழி பண்ணுற. அவன் செய்த நன்மைக்கு அது கடன் சீக்கிர சரி பெற்ற, அதுதான் பிரயோஜனம். ஆனால் நன்மையே செய்ய முடியாத உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு பாருங்க. எங்கே நாங்கள் ஜூன் 13 வச்சுருக்கோம் ஒரு கல்யாணம், ஒரு பெண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க எத்தனை பேருக்கு ஆயத்தம்? ஆனால் அந்த பெண் உங்களுக்கு திருப்பி வந்து என்ன செய்வான்னு நினைக்காதீங்க, அவளால் செய்ய முடியாது, ஏன்னா ரெண்டு கண்ணும் தெரியாது. அவள் வாழ்ந்து பலன் அடையும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆ, அது எப்படி முடியும்? ஒரு கிராமம் 4,800 எவ்வளவா இருந்தாங்க? கத்தர் கொடுத்து பாருங்க, கோடா கோடி நீங்கள் பெருகுவீங்க. நான் சொன்னால் ஆதியாகமம் 24:60 சொல்லுது, உபாகமம் 1:11 சொல்லுது, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1,000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இல்லை? என் ஆலயத்தில் உங்கள் காணிக்க தசமபாதம் கொண்டு பாருங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் இத்தனை அனுமதி கொடுக்கிறார், ஆனால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு நன்மை செஞ்சால் அவனுக்கு செய்வோம். நம்மளை சிநேகிக்கிறான் அதனால் அவன் போடும், நமக்கு நன்மை செஞ்சான். ஆமாம்மா, கல்யாணத்தில் ஓடி ஓடி வேலை செஞ்சான், நம்மளும் போய் அங்கே செய்யாட்டான் சும்மா அது நிற்கணும், தலையை காட்டிட்டு அது வரணும். அப்போ தலையை தனியாக அனுப்பிட வேண்டியதானே? சிநேகிக்கிறவர்களே உங்களை சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? இப்படி சொல்லிட்டே போகலாம், வரிசையா இருக்கு. தொலைக்காட்சியில் கேட்கிறவர்களே தொடர்ந்து அடுத்த செய்தியில பார்க்கலாம். உங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கே நீங்க நன்மை செய்தா என்ன பிரயோஜனம்? எத்தனை வசனம் திரும்ப அதை ஞாபகம் வச்சுங்க. லூக்கா 6:34 உங்களுக்கு நன்மை செய்யறவர்களுக்கே நீங்க நன்மை செய்தா ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. நன்மை செய்ய முடியாதவர்கள், திரும்ப கொடுக்க முடியாதவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நன்மை செஞ்சா நிச்சயமா அதற்கு ஒரு பலன் உண்டு. சகலருக்கும் நன்மை செய்யணும், சோர்ந்து போகக்கூடாது. விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும், உலகத்தில் வாழும்போது நன்மை செய்யணும். தொலைக்காட்சியில் கேட்பதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தினந்தோறும் பணம் கட்டாமல் வராது, 4,000 ரூபா கட்டணும். அது மட்டுமல்ல, ரெக்கார்டிங் காரியம் இருக்குது. சில நேரங்களாக நீங்கள் வசனத்தை போடுங்கன்னு கேட்குறீங்க,
எங்களால் போடுற அளவுக்கு இல்லாத சூழ்நிலைன்னு வரல. ஏன்னா அதுக்கு பணம் செலவழிக்கணும், முடியலை. எங்கள்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தவிர என்கிட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு கண்பான உள்ளே நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். வருகிற ஈஸ்டர் பெருநாளில் எல்லாரையும் நான் சாப்பிட வச்சு அனுப்பணும் ஆசை. எல்லா ஞாயிற்றுக்களும் எங்கள் சபையில் நீங்கள் வந்து பார்க்கலாம், வாங்க தாராளமாக. ஒருத்தரையும் சும்மா அனுப்புறதில்லை. ரெண்டு கண்ணு தெரியாங்களோ வெறுங்கையோடு நான் அனுப்பவே மாட்டேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களிலே நல்ல உணவு கொடுக்க உதவலாம், நல்ல உடை கொடுக்க உதவலாம், ஆனால் கட்டாயம் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லலாம். எனக்கு கண்மானவர்களே, இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே கிடைக்கும், இல்லைன்னா ஏன்ட்ட கேளுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்போ சொல்லலாம். இப்போ ஜெபிக்கட்டா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நன்மை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். மனித வாழ்க்கையில் ஒரு தரம் செஞ்சிட்டா ஆமாம், எப்போதும் செய்யணுமா அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. நாம் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் நன்மைகளை செய்ய வேண்டும். அது தேவனுடைய வருகையிலும் நினைப்பூட்டுதலாக இருக்கும் என்பதை அறிந்து நன்மை செய்ய என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.